சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சித் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சித் தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். பாஜகவை எதிர்ப்பதற்கு அவர்களின் சனாதன அரசியல் கோட்பாடே காரணம் என்று விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திரு மாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், பாஜகவை எதிர்ப்பதற்கு அவர்களின் சனாதன அரசியல் கோட்பாடே காரணம் என்று தெரிவித்தார். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸோட இவங்க வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால பிஜேபி எதிர்க்கிறாங்க, திமுகவோட உறவாக இருக்கிறதுனால பிஜேபி எதிர்க்கிறாங்க. கிடையாது, அது மட்டுமல்ல காரணம், அது காரணமே அல்ல. திமுகவோடு இல்லை என்றாலும் பிஜேபியை எதிர்ப்போம், காங்கிரஸோடு இல்லை என்றாலும் பிஜேபியை எதிர்ப்போம், இடதுசாரிகளோடு இல்லை என்றாலும் பிஜேபியை எதிர்ப்போம். ஏனென்றால் பிஜேபி என்கிற அரசியல் கட்சி மீது உள்ள கோபம் அல்ல, வெறுப்பு அல்ல. பிஜேபி என்கிற அரசியல் கட்சியின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதுதான். அவர்கள் பழைய இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், நாம் புதிய இந்தியாவை படைக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். பழைய இந்தியா என்பது அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கு முன்பிருந்த இந்தியா, புதிய இந்தியா என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்ட இந்தியா. அவருடைய கனவுகள் தான் அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அது வந்து இன்னும் சுருக்கமான சொற்களில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், பழைய இந்தியா, சனாதன இந்தியா, புதிய இந்தியா, ஜனநாயக இந்தியா, இது ரெண்டு தான் இங்கே. இப்போ ஜனநாயகம் எது, சனாதனம் எது என்பதை புரிந்து கொண்டால் நாம் ஏன் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம்? இப்போ சில சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாம் ரொம்ப முஸ்லீம்களோட நெருக்கமாக இருக்கிறோம், முஸ்லீம்கள் வந்து திருமாவளவனுக்கு வந்து சலுகைகள் செய்கிறார்கள், அதனால் வந்து அவர் பிரியாணி சாப்பிட்ற ஆசையில் இதெல்லாம் செய்கிறாரு. அவங்க ஏதாவது சொல்லிட்டா போகிறான், அது அல்ல காரணம். இஸ்லாமியர்கள் இந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது பிரதானமான காரணம். மற்ற அரசியல் கட்சிகள் இந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு, எதிர்கட்சிகள் எதிர்ப்பதற்கு, பிஜேபியை எதிர்க்கட்சியாக கருதுவது முக்கியமான காரணம். இப்போ காங்கிரஸ் பிஜேபியை எதிர்ப்பதற்கு காரணம் என்ன? பிஜேபி அவங்களுடைய நேரடியான எதிரி, அரசியல் எதிரி, எதிர்த்து தான் அவங்க அரசியல் பண்ணி ஆகணும், அதுக்கு காரணம் இருக்குது. இப்போ நாம் வந்து பிஜேபி எதிர்த்து தான் அரசியல் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. நாம் நினச்சா பிஜேபியோடவும் உறவு வைத்து கொள்ளலாம். நமக்கு டைரெக்டாக அவங்க வந்து காங்கிரஸாக பிஜேபிங்கிற மாதிரி, பிஜேபியாக விசிகேவாங்கிற காம்படிஷனில் இல்லை நாம், அவங்களுடைய டைரக்ட் காம்படிட்டார் இல்லை நாம். அப்படி அவங்களுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஆனால் நாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நிர்வாகத்தை எதிர்ப்பதற்கு காரணம் அவர்களுடைய அரசியல்தான், அரசியல் கோட்பாடுதான்.
சங் பரிவார் அமைப்புகளை எதிர்த்து தேசிய அளவில் போராட வேண்டிய பொறுப்பு விசிகாவிற்கு உண்டு என்றும், குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பிப்ரவரி 22 திருச்சியில் நடைபெறும் தேசம் காப்போம் பேரணியில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார். மக்களை பிளவுபடுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களின் உண்மையான நோக்கத்தை மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டும். எனவே இந்தியாவில் முதல் முதலாக இந்த சட்டத்தை நிறைவேற்றிய உடனேயே போராட்டத்தை அறிவித்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அரசியல் இயக்கங்களில் 9 மக்களவையிலே நிறைவேறியது. 10 நான் போராட்டத்தை அறிவிப்பு செய்தேன். 14 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்னால் கொட்டும் மழையில் நம்முடைய போராட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு திமுக கூட்டணியில் நாம் இருப்பதால் திமுக தலைமையில் நடந்த மாபெரும் பேரணியில் கலந்து கொண்டோம். ஏதோ நம்முடைய கடமைக்கு ஒரு போராட்டத்தில் பங்கேற்றோம் என்று இல்லாமல், முஸ்லீம்கள் நடத்துகிற போராட்டத்திற்கு மட்டுமே போனால் போதும் என்று கருதாமல், நமக்கே அந்த கடமை இருக்கிறது. சங் பரிவார்களை எதிர்த்து தேசிய அளவில் போராட வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. பிற மாநிலங்களில் நமக்கு அமைப்பு இருக்கிறதோ இல்லையோ, இந்தியாவில் தமிழகத்தில் மட்டுமே நாம் வலிமையாக இருக்கிறோம் என்கிற நிலையில், தமிழகத்தில் லட்சக்கணக்கான சிறுத்தைகள் ஒன்று கூடக்கூடிய ஒரு மாபெரும் பேரணியாக இந்த பேரணி அமைய வேண்டும். தோழர்களே, ஏதோ நான் ஒப்புக்கு இந்த அறிவிப்பு செய்திருக்கிறேன் என்று யாரும் கருதிவிட வேண்டாம். எஞ்சியிருக்கிற இந்த நாட்களில் சுவர் விளம்பரம் எழுத வேண்டும். எஞ்சியிருக்கிற இந்த நாட்களில் சுவரொட்டிகளை நீங்கள் அச்சிட்டு ஒட்ட வேண்டும். துண்டறிக்கைகளை அச்சிட்டு விநியோகம் செய்ய வேண்டும். சோசியல் மீடியா என்கிற சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக நாள்தோறும் தொடர்ந்து ஒரு நாள் போட்டோன்னு நினைக்கக்கூட, தொடர்ந்து தயாராகிவிட்டீர்களா, தயாராகிவிட்டோம் என்று தொடர்ந்து இதை பற்றியே நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பிரச்சாரம் செய்ய வேண்டும். யாரையும் தனிப்பட்ட முறையிலே காயப்படுத்தக்கூடிய முழக்கங்களை எந்த சமுதாயத்தையும் இந்து சமூகம் என்ற அல்லது பார்ப்பன சமூகம் என்ற பெயரில் கூட தனிப்பட்ட முறையிலே யாரையும் காயப்படுத்தும் வகையில் எந்த முழக்கங்களையும் நீங்கள் எழுதக்கூடாது, எந்த வசனங்களையும் பேசக்கூடாது. ஒரே கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறு. NPR NRC என்கிற நடைமுறையை கைவிடு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கொங்கலாபுரம் கிராமத்தில் 8 சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி இன்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சதுரகிரி, சிவகாசி ஒன்றிய செயலாளர் தேவா செல்வின் யேசுதாஸ், ரொம்பக்கோட்டை ஒன்றிய செயலாளர் சின்ன பிரகாஷ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் ஆனந்தராஜ், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் பெனடிட் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே இன்று மாலை அசாமைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த போ கோலனவாடி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் மீது ஆதிக்க சாதிவரி இளைஞர்கள் நடத்திய தாக்குதலை கண்டித்தும், குற்றவாளிகள் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் புகாரை வாபஸ் வாங்குமாறு மிரட்டிய உளுந்தூர்பேட்டை உதவி ஆய்வாளர் குருபரன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும், உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட அமைப்பாளர் பாலசுப்ரமணியன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டத்தில் மாவட்ட துணைச் செயலாளர் அறிவுக்கரசு, மாவட்ட செய்தித் தொடர்பாளர் கனக அம்பேத், தொகுதி செயலாளர் லெனின், ஒன்றிய செயலாளர் வெற்றி முரசு, பாலசிங்கம், நகர செயலாளர்கள் வசந்தன், முருகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கார் முகிலன், திருமால் செல்வன், கோவேந்தன், ரமேஷ், மணி, ராமமூர்த்தி உள்ளிட்ட அதே கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்
உயிரான விடுதலை சிறுத்தைகளே. குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பிப்ரவரி 22 தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் பேரணி விளக்க பிரச்சாரக் கூட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் நடைபெற்றது. புதுக்கோட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்டம் சார்பாக திருவரங்குளம் ஒன்றிய செயலாளர் அம்பேத் வளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சார விளக்கக் கூட்டத்தில் வருகிற பிப்ரவரி 22 தேதி இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நடைபெறும் தேசம் காப்போம் பேரணி பற்றிய செய்தி தொகுப்புகளையும் அதனுடைய அவசியத்தை குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் சசிகலைவேந்தன், மாவட்ட துணைச் செயலாளர் திலீபன் ராஜா, தொகுதிச் செயலாளர் திருமாமரவன், தொகுதி துணைச் செயலாளர் விஜயபாஸ்கர், மாவட்ட செய்தித் தொடர்பாளர் திருமாறன், மாநில துணை பொதுச் செயலாளர் கலைமுரசு, ஷாஜகான், புதுக்கோட்டை நகரச் செயலாளர் அண்ணாதுரை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேசம் காக்கும் பேரணி திருச்சியில் நடைபெறுகிறது. அந்த பேரணியினுடைய நோக்கத்தை பற்றியும் புதிதாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற குடியுரிமை திருத்த சட்டம், குடிமக்கள் பதிவேடு உள்ளிட்ட சட்டங்கள் இந்த நாட்டில் சாதியவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிராக இருக்கிற காரணத்தினால் அதை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி எழுச்சி தமிழர் அவருடைய தலைமையில் வருகிற பிப்ரவரி 22 திருச்சியில் மாபெரும் பேரணி நடைபெறுகிறது. தெற்கு மாவட்டம் திருவரங்குளம் ஒன்றியம் ஆலங்குடியில் தேசங்காப்போம் பேரணியின் தெருமுனை விளக்க கூட்டம் இன்றைய தினம் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். எழுச்சி தமிழர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இங்கு வாழ்கின்ற அனைத்து தரப்பட்ட சிறுபான்மை மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து தேசம் காப்போம் என்று அறைகூவல் விடுத்திருக்கிறார். அவருடைய கரத்தை வெளிப்படுத்துவதற்கு இன்றைய தினம் இந்த ஒட்டுமொத்த தேசத்தின் கவனம் திருச்சியை நோக்கி திரும்ப வேண்டும். அதற்கேற்ப நம்முடைய களப்பணிகள் எஞ்சியுள்ள இந்த நாட்களில் சிறப்பாக அமைய வேண்டும். இந்த வேண்டுகோளை விடுப்பதற்காகத்தான் உங்களை இந்த சிறப்பு செயற்குழுவில் நான் சந்திக்க முன்வந்திருக்கிறேன். எனக்கு முன்னர் பேசிய தோழர்கள் இதற்கான முக்கியத்துவத்தை விளக்கி சொல்லியிருப்பார்கள். மீண்டும் நான் அதையே சொல்ல வேண்டுமென்றாலும் கூட அதை விளக்கி சொல்லுவது அவசியம் என்று நான் கருதுகிறேன். அதாவது சொன்னதையே திரும்ப சொல்லுதல் என்கிற ஒன்றாக கருத வேண்டாம். இருந்தாலும் நான் அதை விளக்க வேண்டும். தேசம் காப்போம் என்னும் பெயரில் ஒரு மாநாட்டை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நாம் நடத்தினோம். அது அகில இந்திய அளவில் கவன ஈர்ப்பை பெற்றது. திரு ராகுல் காந்தி அவர்களும் அதில் பங்கேற்பதற்காக முதலில் இசைவு தந்தார். ஆனால் தவிர்க்க முடியாத நிலையில் அவர் அந்த நிகழ்விலே பங்கேற்க இயலவில்லை. அவருக்கு பதிலாக முன்னாள் மத்திய அமைச்சர் கேரளாவை சார்ந்த கொடிக்கிணில் சுரேஷ் அவர்கள் பங்கேற்று சிறப்பு செய்தார். மற்றபடி தமிழகத்தில் உள்ள நம்முடைய தோழமை கட்சி தலைவர்கள் அனைவருமே அதில் பங்கேற்றார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் உட்பட இந்த முறை நாம் யாரையும் அழைக்கவில்லை. நாம் மட்டுமே இந்த பேரணியில் பங்கேற்கிறோம். அதாவது தோழமை கட்சி தலைவர்கள் அல்லது இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர்கள் என்று யாருக்கும் இதுவரையில் நாம் அழைப்பு விடுக்கவில்லை. எதற்காக இந்த பேரணியை நாம் நடத்துகிறோம்? இந்த பேரணிக்கும் நாம் அதே பெயரை ஏன் சூட்டுகிறோம்? தேசம் காப்போம் மாநாடு என்ற பெயரில் நாம் மாநாட்டை ஏற்கனவே நடத்தியிருக்கிறோம். இப்போது இந்த பேரணிக்கும் நாம் தேசம் காப்போம் பேரணி என்று பெயர் சூட்டியிருக்கிறோம். தமிழ், தமிழ்நாடு, தமிழ் மக்கள் என்று நம்முடைய களப்பணிகள் ஒரு எல்லை வரையறையை கொண்டிருந்தாலும் கூட
நம்முடைய இயக்கத்தின் தேவை இந்த எல்லையையும் கடந்தது என்கிற அடிப்படையில் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா என்று அண்டை மாநிலங்களிலும் இது நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்து வருகிறது. இந்த இயக்கத்தின் தேவை அந்த அளவுக்கு விரிவடைந்து வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளிலிருந்து கூட, பீகார் போன்ற மாநிலங்களிலிருந்து கூட பல பேர் என்னை புதுதில்லியிலே வந்து சந்தித்து பேசுகிறார்கள். இந்த இயக்கம் வட இந்திய பகுதிகளிலும் வளர வேண்டும், நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் பயணித்தால் போதாது, மகாராஷ்டிராவுக்கும் வர வேண்டும், உத்தரப்பிரதேசத்திற்கும் வர வேண்டும் என்றெல்லாம் அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் காண்கிறோம். இது ஒரு தற்பெருமைக்காக சொல்லுகிற கருத்தல்ல, இருக்கிற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஆகவே இந்திய அளவில் நம்முடைய இயக்கம் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அல்லது இந்திய அளவில் நம்முடைய விளிம்பு நிலை சமூகத்தினருக்கான ஒரு தேவையாக இந்த இயக்கம் மாறி வருகிறது. இந்த நிலையில் தேசம் காப்போம் என்று நாம் ஒரு முழக்கத்தை முன்வைத்திருப்பது இந்திய அளவில் இருக்கிற சிக்கல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒட்டுமொத்த தேசத்திற்கு சூழ்ந்திருக்கிற கேடு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு என்கிற அளவில் மட்டுமே பணியாற்றினால் போதும் என்று இல்லாமல் தேசிய அளவில் பணியாற்ற வேண்டும், இயக்கத்தை தேசிய அளவில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இந்தியா முழுவதும் இயக்கத்தை கட்டுவதற்காக இதை நாம் செய்யவில்லை. அந்த தேவை இருந்தாலும் கூட, ஆனால் இந்தியா முழுவதும் ஒரு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும், மற்ற ஜனநாயக சக்திகளுக்கும் அதை நாம் உணர்த்த வேண்டும். ஆகவே நம்முடைய இயக்கம் பிற மாநிலங்களுக்கு போக வேண்டும் என்பதை விட ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கே ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாடும் இந்திய எல்லைக்குள் இருக்கிறது, அல்லது இந்திய ஆட்சி நிர்வாகத்திற்குள்ளே இருக்கிறது. ஆகவே புதுதில்லியில் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டையும் பாதிக்கும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாதிக்கும். நல்ல முடிவாக இருந்தாலும் சரி, கெட்ட முடிவாக இருந்தாலும் சரி, அந்த முடிவுகள் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு புதிய புதிய முடிவுகளை எடுக்கின்றது, புதிய புதிய சட்டங்களை நிறைவேற்றுகிறது, புதிய புதிய நிலைப்பாடுகளை மேற்கொள்கிறது. புதிய என்று சொல்லுவதற்கு காரணம், அவர்களுக்கு என்ன நோக்கமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கே பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் அவர்களுடைய அணுகுமுறைகள் உள்ளன. அதனால் இந்த தேசத்திற்கு என்ன ஆபத்து என்பதை நாம் உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த தேசம் பெரும் ஆபத்தை சூழ்ந்துள்ளது, ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளது. மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது, அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற முடியாது, ஏன் ஒட்டுமொத்த தேசத்தையே நம்மால் காப்பாற்ற முடியாது. எனவே பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வர விடாமல் தடுக்கப்பட வேண்டும்,
அப்படி அது ஆட்சிக்கு வருவதை தடுத்தால்தான் தேசத்தை காப்பாற்ற முடியும். இதுதான் நாம் தேர்தலுக்கு முன்பு நாட்டுக்கு உணர்த்த விரும்பிய செய்தி. கடந்த 5 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி நிர்வாகத்தில் இருந்தார்கள். மீண்டும் 5 ஆண்டு ஆட்சி நிர்வாகத்திற்கு வந்தால் இந்த தேசத்தை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது என்கிற கவலையை நாம் வெளிப்படுத்தினோம். அதற்காக என்ன செய்தோம் என்று சொன்னால், காங்கிரஸ் இடதுசாரிகள் ஆகிய தேசிய கட்சி தலைவர்களை எல்லாம் சந்தித்தோம். நாம் தேசிய கட்சி அல்ல, ஆனால் நாம் தேசிய கட்சி தலைவர்களை போய் சந்தித்தோம். திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்தோம். இடதுசாரி கட்சிகளின் தேசிய தலைவர்களான சுதாகர் ரெட்டி அவர்களையும் சீதாராம் யெச்சூரி அவர்களையும் புதுதில்லியிலே நேரில் சந்தித்து பேசினோம். காங்கிரசுக்கும் இடதுசாரிகளுக்கும் கருத்து ரீதியான, அதாவது கொள்கை ரீதியான முரண்பாடுகள் உண்டு. அதற்காக காங்கிரஸோடு இணைந்து செயல்பட முடியாது என்று இடதுசாரிகள் விலகி நிற்கக்கூடாது. காங்கிரஸோடு இணைந்தால்தான், காங்கிரஸோடு இணைந்து தேர்தலை சந்தித்தால்தான் பாரதிய ஜனதாவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க முடியும். எனவே பாரதிய ஜனதாவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு காங்கிரசும் இடதுசாரிகளும் சேர வேண்டும் என்கிற கருத்தை போய் சொன்னோம். இந்த கருத்து நம்முடைய கருத்து என்றாலும் கூட, இரண்டு கட்சிகளுமே அல்லது இரண்டு கட்சிகளின் இரண்டு இடதுசாரிகளின் தலைவர்களும் காங்கிரஸ் தலைவருமே அதை புறந்தள்ளிவிடவில்லை. அந்த கருத்து சரி என்று ஒப்புக்கொண்டார்கள். இணைந்து செயல்படுவோம், அதற்குரிய காலம் கனியும் என்று சொன்னார்கள். ஆனால் நாம் எதிர்பார்த்ததைப் போல இந்திய அளவில் அப்படி ஒரு அணி, தேர்தல் கூட்டணி உருவாகவில்லை. மாநில கட்சிகளும் தனித்தனியே நின்றன, தேசிய கட்சிகளும் கூட்டணியாக அமையவில்லை. அதாவது காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், மற்ற மாநில கட்சிகள், மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி, மகாராஷ்டிராவில் சரத்பவார் என்சிபி, பீகாரிலே நிதிஷ்குமார் கட்சி, உத்தரப்பிரதேசத்திலே மாயாவதி அவர்களின் தலைமையிலான பிஎஸ்பி, முலாயம் சிங் அவர்களின் தலைமையிலான எஸ்பி, இப்படி பல கட்சிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓர் அணியில் நின்றிருந்தால் பிஜேபியை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்திருக்க முடியும். அல்லது இவ்வளவு பெரிய மிருக பலத்துடன் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் தடுத்திருக்க முடியும். வழக்கம் போல் கடந்த 2009 நடந்த 2014 நடந்ததைப் போல 2019 எதிர்கட்சிகள் ஓரணியில் திரள முடியாமல் போய்விட்டது, சிதறிவிட்டது. ஆக தேசம் காப்பு மாநாட்டின் நோக்கமே எதிர்கட்சிகள் சிதறக்கூடாது, ஒன்று சேர வேண்டும், அப்போது தான் பிஜேபியை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க முடியும். இது நம்முடைய மெசேஜ், செய்தி. அதற்காக நாம் ஒரு மாநாட்டை நடத்தினோம், லட்சக்கணக்கானவர்களை திரட்டினோம், தீர்மானங்களை நிறைவேற்றினோம், நாட்டு மக்களுக்கு அதை பற்றி விளக்கி சொன்னோம். ஏன் அவர்களால் ஆபத்து என்பதை விளக்கி சொன்னோம். அவர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன, அவர்கள் என்ன நோக்கத்துக்காக அரசியல் களத்தில் நிற்கிறார்கள், அவர்களின் தொலைநோக்கு திட்டங்கள் என்ன, எதிர்காலத்தில் அவர்கள் எதை சாதிக்கப் போகிறார்கள், அவர்கள் நீண்டகால கனவு என்ன என்பதையெல்லாம் விளக்கி சொன்னோம். சனாதனம் என்பதுதான் அவர்களின் அடிப்படையான கொள்கை. அவர்களுடைய அந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்காக அவர்களின் அரசியல் பணி உட்பட அத்தனை களப்பணிகளும் திட்டமிட்டு வரையறுக்கப்படுகின்றன. ஆகவே மறுபடியும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் முதலில் கை வைக்கப் போவது அரசியலமைப்பு சட்டமாகத்தான் இருக்கும். இதை அந்த மாநாட்டிலே நாம் தெளிவுபடுத்தினோம். ஆனாலும் பிஜேபி கடந்த 2014 பெற்ற வெற்றியை விட மிக பெரும் அளவில் தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. அதன் பிறகாவது இந்த 6 மாத காலத்தில் தேசிய அளவிலே அரசியல் எதிர்கட்சிகள், அரசியல் கட்சிகள்
ஒன்று சேர முடிந்திருக்கிறதா என்றால் இன்றைக்கும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான நிலை. ஆக இந்த சூழலில், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த சூழலில், அவர்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் கொண்டு வருகிற சட்டங்கள் அல்லது அவ்வப்போது அவர்கள் எடுக்கிற நிலைப்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை குறிவைத்து தான் அவர்கள் செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவார்கள் என்றால், முஸ்லீம்களுக்கு எதிராக நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது வெளிப்படையாக தெரிகிற ஒன்று. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான சிறப்பு தகுதியை ரத்து செய்தார்கள். அயோத்தியா விவகாரத்தில் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்துவிட்டது. இப்போது குடியுரிமை திருத்த சட்டம், இந்த நடவடிக்கைகளை எல்லாம் உற்று கவனித்தால் அவர்கள் இஸ்லாமியர்களை மட்டுமே, முஸ்லீம்களை மட்டுமே குறிவைத்து வேலை செய்வது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது உண்மையா என்றால் உண்மைதான். இஸ்லாமியர்களை எதிர்த்து அவர்கள் காய்களை நகர்த்துகிறார்கள். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை.